ஸ்வேதா. ஸ்வேதா, நீ யார பிடிக்க போற? உன் சிரிப்பிலேயே பதில் சொல்லிட்ட. முத்தரசனன தான் பிடிக்க போறேன்னு, அப்படித்தானே? இந்த விளையாட்டுல நான் கலந்துக்கிறதே மாமாவை பிடிச்சு நான் கட்டிக்க போறது அவர்தாங்கறத காமிக்கதான். எப்படி அதை கரெக்டா பண்ணி காமிக்கிறேன்னு பாரு. ஓகே, என்ன கண கட்டிடலாமா? ஷியோர். ரெடி? தெரியுதா? தெரியல. ஓகே. ஐயோ ஸ்வேதா, என்ன ஸ்வேதா? என்ன
ஸ்வேதா, கரெக்டா அண்ணனை பிடிக்கிற மாதிரி போய் பிடிச்சிருவான்னு பார்த்தா கடைசியில மருத அண்ணனை பிடிச்சிட்ட. ஓகே, அடுத்தது யாருன்னு பாத்துருவோமா? நந்தினி, நீங்க வாங்க. என்ன ஸ்வேதா, எப்படி இது நடந்துச்சு? சென்ட் வாசனை எப்படி மருத மேல வந்துச்சு? என்ன செஞ்சுடி? இங்க பாருடி, என்ன ஏதோ சொல்லாத. நான் உன் மாமா மேல மட்டும்தான் சென்ட் அடிச்சேன், பாட்டில ஒளிச்சு வச்சுட்டேன். நீதான் பார்த்தல்ல சத்தியமா மருது சார் மேல அடிக்கவே இல்ல, நீ ஏன் அவரை போய் பிடிச்ச? ஹாய் முத்தரசன். என்ன அடுத்தடுத்து ஜோடி ஜோடியா வருது? சரி, ஸ்வேதாவாலதான் கண்டுபிடிக்க முடியல, அட்லீஸ்ட் நீங்களாவது கட்டிக்க போறவங்கள கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம். இங்க பாருடி, நான் தான் தப்பா பிடிச்சிட்டேன், இப்போ மாமா பிடிக்கிறதாவது கரெக்டா என்ன பிடிக்கணும். வெண்ணிலா எங்க நிக்கிறாளோ அவளுக்கு முன்னால நான் போய் நின்ன மாமா என்ன பிடிக்கிற மாதிரி பாத்துக்க போறேன். இதுலயாவது நான் சீச்சி தீருவேன். மாமா, நீ என்ன பார்த்துதான் வந்துகிட்டு இருக்க, ஆனா எனக்கு முன்னாடி ஸ்வேதாக்கா இருக்காங்க. மாமா அந்த பக்கம் போறாரு. சரி, நாம அங்க போயிடுவோம்.
நெல்லுங்க முத்து மாமா. நான் ஏற்கனவே நின்ன இடத்துலதான் நிக்கிறேன். ஆனா ஸ்வேதாக்கா நீங்க போன திசையில மறுபடியும் மாறி வந்து நிக்கிறாங்க. முத்து மாமா அதே இடத்துலதான் நிக்கிற மாமா. என்னது, நம்ம தான் இவர் ஷர்ட்ல ஸ்ப்ரே அடிச்சோம், இவரே இப்படி தடுமாறுறாருன்னு புரியலையே. என்ன முத்தரசன் சார், இந்த போட்டியில ஸ்வேதா தான் தோத்துட்டாங்க. சரி, நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் தோத்துட்டீங்களே. தோத்துட்டாங்கல்ல, அது பரவாயில்லங்க. போட்டியில வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் தானே. ஆடினதெல்லாம் போதும். வரங்க. ஒவ்வொரு தடவையும் நீ வெண்ணில தொட போகும் போது இந்த செஸ் விளையாட்டுல குறுக்க குறுக்க போந்து செக் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஸ்வேதா குறுக்க குறுக்க வந்து நின்னா நான் கூட பயந்துட்டேன். எங்க நீ அவளை தொட்டுருவியோனு. ஆனா நீ கரெக்டா பக்கத்துல போனதும் பிரேக் போடுற, கடைசிக்கு ஒரு யூ-டர்ன் எடுத்துட்டு சரன்னு வெண்ணில தொட்டுட்டேன். ஹவ் அது பாசிபிள்? எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது மாப்ள, ரெண்டு லவ்வர்ஸ் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் டீப்பா, ஆமா மாப்ள, டீப்பா நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் மனசுல நினைக்கிறது இன்னொருத்தருக்கு கேக்குமாமா. அந்த மாதிரி வெண்ணில எப்பவும் உன பத்தி நினைச்சிட்டு இருக்கலா, நீ எப்பவும் வெண்ணில பத்தி நினைச்சிட்டு இருக்கியா, அதான் உங்களுக்குள்ள அந்த பிராட்காஸ்டிங் நடந்திருக்கு. This is called biology. Chemistry. ஏதோ ஒரு ட்ரீ. எல்லாம் நல்லபடியா நடந்தது. அண்ணாமலை ஹாப்பி. சரி வா. லல 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 முத்தர்சுமாமா! அவ அப்படியே அவர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி பார்த்து பார்த்து நிக்கிறா. அவ நிக்கிற இடத்துக்கு இவர் 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 கரெக்டா போறாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன், முன்னால போறேன், பின்னால வரேன். எனக்கு அவமானமா இருக்கு. இன்னமும் அவர் பின்னால கிடந்து அலையிற மாதிரியே இருக்கு. நாங்க என்னடி பண்ணோம்? நீயும் ரொம்ப ட்ரை பண்ண. ஆனா சாரிடி, மன்னிச்சுக்கோங்க, என்னால எதையுமே பண்ண முடியல.
ஏதோ என் ஆத்திரம் அடங்குறதுக்காக புலம்பி தீத்துக்கிறேன். வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்தது எல்லாத்தையும் மேல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். முத்தரசன் கரெக்டா எப்படி வெண்ணிலாவை தொட்டாருன்னு தானே நீ புலம்பிக்கிட்டு இருக்க. நீயும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவர் ஒன்னு தொட்டுடணும்னு பார்த்த, முடியலையே. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி முத்தரசனை பொறுத்த வரைக்கும் அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கறது அந்த வெண்ணிலாவுக்கு தான் பொருந்தி வருது. ஏன் தெரியுமா? கண்டிப்பா உன் மாமா மனசுல நீ இல்ல. மனசு முழுக்க அவதான் நிறைஞ்சிருக்கிறான். அதனாலதான் அவ இருக்கிற இடத்த அவ மூச்சு காத்த வச்சே முத்தரசன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். ஏன் உண்மைய சொன்னா உனக்கு கசக்குதா? இந்த முறை முறைக்கிற, இதோ பாரு, முத்தரசன் சபையில வச்சு உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் இன்னைக்கு டிமிக்கி கொடுத்த மாதிரியே கல்யாணத்து அன்னைக்கும் உனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வெண்ணிலா கழுத்துல தாலிய கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இன்னைக்கு நடந்தது வெறும் விளையாட்டுதான். கல்யாண விஷயத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? அவ்வளவுதான். அந்த வெண்ணிலாவை கோழி கழுத்தை திருகிற மாதிரி திருகி அப்படியே போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் ஜெயிலுக்கு போறது கூட கவலைப்பட மாட்டேன். அதெல்லாம் நடக்காது. கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ அவளை தொட்டுட முடியுமா என்ன? நீ அவளை முறைச்சாலே முத்தரச முன்னாடி வந்து நிப்பாரு. நீங்க வருமா? சும்மா வெறுப்பேத்தாம இருங்க. நான் வெறுப்பேத்தலமா? உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீயாவே சமயோஜிதமா இருந்து உன்னோட கல்யாணத்தை நடத்திக்கிட்டாதான் உண்டு. இல்லனா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஆதங்கத்திலையும் உன் மேல இருக்கிற அக்கறையிலையும் தான் சொல்றேன். அதை விட்டுட்டு என்ன பகையாளிய பாக்காத. புரியுது. கூடிய சீக்கிரமே நடக்க போற எங்க கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்றதுக்காக சக்தி வாய்ந்த 11 சாமியார்களை நம்ம வீட்டுக்கு அத்தை வர சொல்லிருக்காங்க. அவங்க வந்து சிறப்பு பூஜை பண்ணி அவங்க முன்னால அவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்க போற 2 ஜோடிகளும் மாலை மாத்திக்க போறோம். அப்படி மட்டும் முத்தர்ச மாமா என் கழுத்துல மாலை போட்டுட்டா எங்க கல்யாணம் நடந்தே தீரும். அவர் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நடக்கிற பூஜையில மாமா என் கழுத்துல மாலை போட்டுதானே ஆகணும். இதெல்லாம் நடக்கிறப்போ என் கல்யாணமும் கண்டிப்பா எந்த தடையில்லாம நடக்கும். அப்போ நீங்க நம்புவீங்க தானே? நான் என்னமா பண்ண போறேன்? நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்க போறேன், அவ்வளவுதான். பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. வெண்ணிலாவை அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல.